ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2022ல ரிலீஸ் ஆன ப்ரே அப்படிங்கிற ஒரு ஏலியன் பேஸ்டு ஒரு சைஃபை மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஏலியன் வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டுகிட்டு இருக்கு. அந்த ஏலியன் எதிர்த்து போராடுற நம்ம ஹீரோயின். கடைசியில் அந்த ஏலியனை அழிச்சாங்களா இல்ல அந்த மலைவாழ் மக்கள் அந்த ஏலியனை அழிச்சுதா அப்படிங்கறத ரொம்பவே விறுவிறுப்பாகவும் த்ரில்லிங்காகவும் சொன்ன படம் தான் ப்ரே. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணாங்களா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த பழங்குடி மக்கள் இந்த மூலிகை செடி எல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இதுல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, கண்ணை சுத்தி கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி, இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இது வந்து சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடக்கிற காலகட்டம். இப்ப எல்லாருமே மூலிகை செடி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வேட்டையாடணும் அப்படிங்கறது அவளுக்கு ஆசை. இதனால ஹீரோயின் மட்டும் தனியா வந்து வேட்டையாடுறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவ எப்பயுமே ஒரு சின்ன கோடாரி வச்சிருப்பா, அதை வச்சு மரத்துல வீசி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. எப்பவுமே அவ கூட ஒரு நாய் இருக்கும். அந்த டைம்ல ஹீரோயின் தூரத்துல ஒரு மானை பாக்குறா. சோ அந்த மானை வேட்டையாடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஹீரோயின் வளர்க்கிற நாய்கிட்ட சிக்னல் கொடுக்க அது அந்த மானை துரத்த ஆரம்பிக்குது. பின்னாடியே ஹீரோயினும் போறா. அவளை எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த கோடாரி வச்சு அந்த மானை வேட்டையாடலான்னு பாக்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடுது. அந்த மானாங்கிறது தப்பிச்சு போயிடுது. இந்த டைம்ல வானத்துல கருமேகங்களா இருக்கு. இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வர மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இப்படி ஒரு காட்சியை பார்த்ததே இல்ல. அப்படியே வியந்து போய் பாக்குறா. அப்படியே அங்க சீனை கட் பண்ணா. ஹீரோயின் வில்லம் போச்சு, அப்படியே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல பக்கத்துல ஒருத்தர் இந்த பொண்ணுடைய அண்ணன். ஹீரோயினுடைய அண்ணன் என்ன சொல்றானா, உனக்குதான் வேட்டையாடவே வரமாட்டேங்குதுல்ல, நீ ஏன் இதுல வர, உனக்குதான் இந்த மூலிகை செடியை பத்தி எல்லாம் நிறைய தெரியும்ல, நீ அதுலயே போயிட்டா, நீ ஏன் இந்த வேட்டையாடுறதுக்கெல்லாம் வர அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, எனக்கு வேட்டையாடுறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே போல ஹீரோயினுடைய அம்மா ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூலிகை பூ தேவைப்பட்டிருக்கு, அதனால அந்த மூலிகை பூ எடுத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோயினும் போய்கிட்டு இருக்கா. காட்டுக்குள்ள அந்த பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய அண்ணனோட சேர்த்து இன்னும் நிறைய பேர் வந்து வேட்டைக்கு வந்த மாதிரி தெரியுது. இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீரோயின் கேட்கும்போது, இல்லம்மா இந்த காட்டுல சிங்க நடமாட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எங்க கூட இருந்த ஒரு ஆளை ஒரு சிங்கம் இழுத்துட்டு போயிருச்சு, அவனை தேடிதான் நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஹீரோயின் நானும் உங்க கூட வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் தயங்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட அண்ணன் என்ன சொல்றானா, எங்களை விட உனக்குதான் இந்த காட்டை பத்தி நிறைய தெரியும், ஏன்னா எல்லா இடத்துக்கும் நீ போய் மூலிகை படிச்சிருக்க, சோ உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூட்டிட்டு போறாங்க. சோ இப்ப ஹீரோயினோட சேர்ந்து தொலைஞ்சு போன அந்த ஆளை எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாய் கூட இவங்க அப்படியே தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா காடு முழுக்க அங்கங்க ரத்தமா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க தொலைஞ்சு போன ஒரு ஆள் மயங்கி கிடக்குற மாதிரி தெரியுது. கிட்ட போய் பார்த்தா அவன் உடம்பு முழுக்க அப்படியே கத்தி வச்சு கிழிச்ச மாதிரி இருக்கு. அவனை தூங்கிட்டு அவங்களுடைய இடத்துக்கு போறாங்க. அதே சமயத்துல சீனை கட் பண்ணி இப்ப அந்த ஏலியனை காமிக்கிறாங்க. பாக்குறதுக்கு நம்ம பிரெடேட்டர் ஏலியன் மாதிரியே தான் இருக்கு. இப்ப காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள ஒரு எலி மேஞ்சிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு அந்த எலியை ஒரு பாம்பு வேட்டையாடுது. உடனே டக்குன்னு அந்த பாம்பும் செத்து போகுது. எப்படின்னா அந்த ஏலியன் தான் இந்த பாம்பையும் கொன்னு இருக்கு. அது இன்விசிபிளா இருக்கு, நான் பாத்துக்கோங்களேன். அந்த ஏலியனுக்கு இன்விசிபிளா மாறுற பவர் இருக்கும் போல. அதாவது இந்த ஏலியன் எப்படின்னா, அதோட உயிருக்கு ஆபத்தான ஏதாவது பவர்ஃபுல்லா இருக்கிற இல்லனா வெப்பன்ஸ் வச்சிருக்கிறவங்களை மட்டும் தான் இது சாகடிக்கும். இப்ப அப்படியே நைட் டைம் ஆகுது. அந்த ஹீரோயினோட அண்ணன் அந்த சிங்கத்தை வேட்டையாடாம விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஹீரோயின் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்டே நடக்குது. நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணங்காரன் சொல்றான். ரொம்ப நேரமா ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கிறதால சரி வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறான். இந்த டைம்ல அந்த சிங்கத்தை பாத்துட்டாங்க போல. சோ அதை எப்படி வேட்டையாடலாம் சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு. இந்த டைம்ல ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறா. என்ன அப்படின்னா, ரெண்டு பேர் மரத்துல ஏறிக்கிட்டோம்னா அந்த ரெண்டு பேர்த்த தேடி அந்த சிங்கம் வரும். அந்த டைம்ல கீழே இருக்கிற ஒரு ஆள் அந்த சிங்கத்தை வேட்டையாடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்கும்போது, ஆமா இதுவும் நல்ல ஐடியாவா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணங்காரன், சரி ஓகே என்ன கீழே இருக்க நீங்க ரெண்டு பேரும் மேல போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஹீரோயினும் இன்னொருத்தவனும் மரத்து மேல ஏறிக்கிறாங்க. இவங்களை பார்த்து அந்த சிங்கம் மரத்து மேல ஏற ஆரம்பிச்சிருச்சு. அந்த இன்னொருத்தன் இருக்கா இல்லையா, அவன் ஒரு கலையிலையும் ஹீரோயின் ஒரு கலையிலும் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இன்னொருத்தனை நோக்கி அந்த சிங்கம் வந்துகிட்டு இருக்கும். இந்த டைம்ல எய்ம் பண்ணி அடிக்கிறான், குறி மிஸ் ஆயிடுது. அதே சமயத்துல அந்த சிங்கம் அந்த இன்னொருத்தனை கீழே தள்ளி விட்டுருது. அடுத்து நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் பக்கமா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் பயப்படுறா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே பின்னாடியே போகும்போது கிளை உடஞ்சு அப்படியே கீழே விழுறா. அப்படி விழும் போது பார்த்தா அந்த ஏலியனை பாத்துறா. அதுக்குள்ளார கீழே விழுந்ததுனால மயங்கிடுறா. அப்படியே ஹீரோயின் கண் முழிக்கிறா. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான் முன்னாடி இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம பார்த்த உருவத்தை பத்தி அந்த அண்ணங்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, உன்னை கூட்டு வந்தது உன் அண்ணன் தம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, வெளியில வந்து பார்த்தா ஒரு பெரிய விழா குளம் மாதிரி நடக்குது. என்ன அப்படின்னா, ஹீரோயினுடைய அண்ணன் அந்த சிங்கத்தை வேட்டையாடி தலையை வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். இதுதான் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் அது ஹீரோயின் காட்டுக்குள்ள தனியா வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருப்பான். இந்த டைம்ல ஒரு முயலை பார்த்து வேட்டையாடலாம் சொல்லி ட்ரை பண்ணுவான், ஆனா மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உடனே அவளால கோடாரி எடுக்க முடியல. இந்த டைம்ல என்ன பிளான் பண்றா அப்படின்னா, அந்த கோடாரியில ஒரு ரோப் மாதிரி கட்டிட்டோம்னா நம்ம டார்கெட் மிஸ் ஆனாலும் டக்குன்னு அந்த கோடாரி எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றா. சோ பிளான் பண்ண மாதிரியே ஒரு வேற கயிறு மாதிரி யூஸ் பண்றா. இந்த டைம்ல பிராக்டிஸ் பண்ணும்போது சீக்கிரமாவே தன்னுடைய கைக்கு கோடாரி வர்றதா அவ புரிஞ்சுக்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்து அந்த உருவத்தை தேடி போலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் போது பார்த்தா நிறைய மாடுங்க காட்டுல செத்து போய் கிடக்குது. அதுவும் தோலே இல்லாம. இதை ஒருவேளை அந்த உருவம்
தான் பண்ணிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கிட்ட போய் பார்க்கும்போது நிறைய மனுஷங்களுடைய காலடியும் இருக்கு. இதை பார்க்கும்போது இது பக்கத்து பழங்குடி மக்கள் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. அவங்க கண்ணெல்லாம் வச்சு வேட்டையாடுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா தெரியாம ஒரு பொதுகுழியில காலை வச்சு அப்படியே உள்ள போயிடுறா. இந்த டைம்ல எப்படியாவது வெளியில வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றா. இவளும் எவ்வளவோ ட்ரை பண்றா ஆனா அவளால முடியல. இந்த டைம்ல தான் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருது. இவ கோடாரியில் ஒரு ரோப் மாதிரி கட்டியிருந்தா இல்லையா வேறு, சோ அதை யூஸ் பண்ணி இப்ப நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோடாரிய பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய மரத்து மேல தூக்கி போடுறா. அந்த கோடாரி மிஸ் ஆகிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப ட்ரை பண்றா. ஒரு கட்டத்துக்கு மேல அது போயிட்டு ஒரு இடத்துல நல்லா மாட்டிக்குது. இப்போ இழுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துடுறா. அந்த ஐடியா வேட்டையாடுறதுக்கு யூஸ் ஆச்சோ இல்லையோ ஆனா இவளுடைய உயிரை காப்பாத்தி இருக்கு. இப்ப வெளியில வந்த ஹீரோயின் அங்க இருக்கிற ஆத்துல மேல இருக்க சேர் எல்லாம் கழுவிட்டு அப்படியே வெளியில போயிட்டு இருக்கா. இந்த டைம்ல பாக்கும்போது அந்த ஆத்துல ஒரு கரடி இருக்கு. அதை வேட்டையாடி நம்ம கிராமத்துக்கு கொண்டு போனோம்னா நம்மள பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு ஒரு வில்லம்ப வச்சு அப்படியே எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த டைம்ல அந்த வில்லம்ப நல்லா இழுக்கும் போது அந்த வில்லம்பு டக்குன்னு உடஞ்சிடுது. இந்த சவுண்ட் கேட்டு அந்த கரடி ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்குது. அவளும் ஒரு வேறு கடியிலாம் புகுந்து தப்பிக்க பாக்குறா. அந்த கரடி பயங்கரமா கத்துது. பார்த்தா திடீர்னு அதை எதுவும் ஒன்னு அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. ஹீரோயினால சரியா பார்க்க முடியல. என்னதான் இருக்குது அப்படிங்கறது தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கரடியை கொண்டு அப்படியே மேல தூக்கும் பாருங்க அந்த ஏலியன். அப்ப அந்த கரடியுடைய ரத்தம் இந்த ஏலியன் மேல விழும்போது அதோடைய உருவம் ஹீரோனுக்கு தெரியுது. இதை பார்த்து அப்படியே மிரண்டு போன ஹீரோயின் அப்படியே வேக வேகமா அங்கிருந்து ஓடுறா. சோ எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இவளை தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க. இவ சொல்லாம வந்திருப்பா போல, அதனால இவளை தேடி வந்திருக்காங்க. உடனே எங்க எங்க அண்ணனை காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது உன்னை தேடி உங்க அண்ணன் வேற ஏரியாவுக்கு போயிருக்கா, நீ முதல்ல கிராமத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோயினுடைய அண்ணன் தான் இந்த வேட்டையாடுறவங்களுடைய தலைவன். சோ ஹீரோயின் இப்ப பார்த்தா இல்லையோ ஒரு ஏலியனை, அதை பத்தி அண்ணங்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இவன் நான் கிராமத்துக்கு எல்லாம் போக மாட்டேன், அண்ணனை தேடி தான் போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இல்ல நீ கிராமத்துக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப சொல்லும் போது ஆனா என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோயின். உடனே என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கை காலெல்லாம் கட்டி போட்டுறாங்க. இந்த டைம்ல ஹீரோயின் சொல்றா இந்த காட்டுல ஒரு கொடூரமான உருவம் இருக்கு, தயவு செஞ்சு அதுல மாட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருந்து ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. சோ இருக்கிற எல்லாருமே அம்ப எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒருத்தனுடைய நெஞ்சில வந்து ஒரு மூணு லேசர் லைட்டர் அடிச்ச மாதிரி தெரியுது. இது என்னடா இது அப்படின்னு சொல்லி அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அப்படியே மூணு அம்பு வந்து அவனுடைய உடம்புல குத்துது. அந்த இடத்துல அவன் செத்து போறான். இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு சுத்தமா புரியல. அந்த இடத்துக்கு அந்த ஏலியன் வந்துடுது. இவங்களும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா கை காலுன்னு சொல்லி துண்டா வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஹீரோயின் அந்த கை கட்டெல்லாம் அவுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. சோ அங்க இருக்கிற எல்லாரையுமே கொண்டுட்டு பின்னாடியே துரத்திட்டு வருது அந்த ஏலியன். இந்த டைம்ல அந்த காட்டுக்கு வெளியில அப்படியே ஓடிட்டு வரும்போது புல்வெளியில இன்னொருத்தனை பாக்குறா. சோ அவன் வந்து நான் அதை வேட்டையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லம்ப வச்சு எய்ம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த டைம்ல அவனோட நெத்திலையுமே அந்த மூணு லேசர் லைட் தெரியும். இதை பார்க்கும்போது ஹீரோயின் இவன் மேலேயே அம்பு குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு காப்பாத்திடுறா. அப்படியே இப்ப ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா பின்னாடி ரொம்ப வேகமா வந்த ஏலியன் அந்த இன்னொருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் அப்படியே ரெண்டா பிச்சு போட்டு அந்த இடத்துல அவனை சாகடிக்குது. இப்ப ஹீரோயின் தப்பிச்சு இன்னொரு பக்கம் இருக்கிற காட்டுக்கு போயிட்டா. அந்த டைம்ல ஒரு டிராப்ல மாட்டிக்கிறா. அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த பக்கத்து பழங்குடி மக்கள் வந்துட்டாங்க. சோ அவங்க கன் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் காமிக்கிறாங்க. நைட் டைம் ஆகுது. ஹீரோயினா அவங்க இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாக்கும்போது பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள இவங்களுடைய அண்ணனையும் அடைச்சு வச்சிருக்காங்க. அவனும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் போல. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப புதுசா ஒரு ஏலியன் வந்திருக்கு இல்லையா, அதை நாங்க தான் சாகடிப்போம், உங்களை வச்சுதான் அதை நாங்க சாகடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினோட அண்ணன் அப்படியே வெளியில கூட்டிட்டு வந்து அவனுடைய வயித்துல அப்படியே கூட போடுறாங்க. அப்படியே ரத்தமா சொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல அப்படியே ஹீரோயினையும் அந்த அண்ணங்காரனையும் ஒரு மரத்துல கட்டி வைக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு காட்டுக்கு நடுவுல சுத்தி நின்று அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரத்த வாடகை அந்த ஏலியன் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த ஏலியனும் இவங்களுக்கு பின்னாடி வந்து அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல பாக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றானா, ஆனா நம்மள அந்த உருவம் எதுவுமே பண்ணாது, ஏன்னா நம்ம கிட்ட ஆயுதமே இல்ல. யாருகிட்ட ஆயுதம் இருக்கோ அவங்கள மட்டும்தான் அது சாகடிக்குது. நாம ஈஸியாங்கிறது தப்பச்சலான்னு சொல்லிட்டு கை கட்டல தான் அவுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த ஏலியன் அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளிடுச்சு. இருந்தாலும் இன்னும் ஒரு சில பேர் ஒளிஞ்சுகிட்டு தான் இருக்காங்க. இப்ப அந்த ஏலியன் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோயின் மாட்டினா இல்லையா, அதே மாதிரி இன்னொரு டிராப்ல அந்த ஏலியன் மாட்டிக்குது. உடனே ஒளிஞ்சுகிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு வலையை போட்டு அந்த ஏலியனை பிடிச்சிடறாங்க. எல்லாருமே கும்பலா போய் அதை பிடிக்கலாம்னு சொல்லி பாக்கும்போது அது வச்சிருக்கிற ஆயுதத்தை வச்சு பயங்கரமா அங்க இருக்கிற எல்லாருமே குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கு. இதே சமயத்துல ஹீரோயின் அவளுடைய அண்ணனும் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த அண்ணங்கார என்ன சொல்றானா, நான் போய் குதிரை எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போறான். அதே சமயத்துல ஹீரோயின் என்னுடைய நாய் அந்த கேம்ப்ல தான் இருக்கு, நான் போய் அந்த நாயை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேம்புக்கு போயிட்டு இருக்கா ஹீரோயின். சோ அங்க போய் பாக்கும்போது ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அவளுடைய நாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சோ மெதுவா போய் அந்த நாயை கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லி பாக்கும்போது அங்க இருக்கிற ரெண்டு பேர் பாத்துறாங்க. ஹீரோயின் கூட பயங்கரமா சண்டை போறாங்க. ஹீரோயின் இன்னும் சூப்பரா சண்டை போட்டு அந்த ரெண்டு பத்தியுமே காலி பண்ணி விட்டுறா. சோ இவ அப்படியே போயிட்டு அந்த நாயை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது பார்த்தா ஒருத்தன் ஒத்த காலோட அப்படியே நின்னுகிட்டு இருக்கான் துப்பாக்கியோட. இங்க பாரு, நீ என் காலுக்கு மருந்து போட்டினா உன்ன உயிரோட விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது வேற வழி இல்லாம அங்க இருக்கிற மூலிகை எல்லாம் பிச்சு அந்த அடிப்பட்டவனுக்கு ஏதோ மூலிகை வாயில குடுக்கறா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்ப எல்லாரும் போலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த ஏலியன் வந்துருது. அந்த ஏலியனை பார்த்த உடனே நம்ம செத்த மாதிரி நடிக்கலாங்கிற மாதிரி
அவன் நடிக்கிறான். ஆக்சுவலா இந்த ஏலியன் பாக்குறது வந்து இந்த தெர்மல் கேமரால பார்த்தா எப்படி தெரியுமோ, ஹீட் மட்டும் தான் அதுக்கு தெரியும். அந்த ஹீட் வச்சு பாக்கும்போது இப்ப நடிக்கிறான் இல்லையா, அவன் உடம்புல ஹீட் இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா ஹீரோயின் இப்ப ஒரு மூலிகை கொடுத்திருப்பா இல்லையா, அது வந்து பாடி ஹீட் ஃபுல்லாத்தையும் குறைச்சிருக்கும். அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஏலியன் நடந்து போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல தெரியாம அவனுடைய காலை மிதிக்க அவன் வலி தாங்க முடியாம கத்த, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த ஏலியன் கொன்னுடுது. இந்த டைம்ல கரெக்டா அந்த அன்னங்கார வந்துறான். அன்னங்கார வந்து இதோட மண்டையிலே ஒரு அடி அடிக்க அது முன்னாடி போட்டிருந்த அந்த ஹெல்மெட் கீழே விழுந்துருது. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்குது அந்த ஏலியன். சோ அந்த ஏலியன் ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அதோட அம்புக்குறி மிஸ் ஆகுது, வேற ஒரு மரத்துல போய் சொருகுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆக்சுவலா அதோட ஹெல்மெட் வழியா தான் அது குறி வைக்கும் போல. அந்த ஹெல்மெட் சரியா மாட்டதுனால வேற இடத்துல போயிட்டு குறி வச்சிருக்கு. சோ இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்து வச்சுக்கிறா. இப்ப ஹீரோயினுடைய அண்ணன் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஏலியன் காணாம போயிடுது. இந்த டைம்ல அந்த அண்ணங்கார அது மறைஞ்சு போச்சு, இல்லன்னா இங்க இருந்து ஓடி போச்சு, ஒன்னு அது இனிமே இந்த பக்கம் வராது, அப்படி இல்லன்னா அது நம்மள மறைஞ்சிருந்து தாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா பின்னாடிதான் அந்த ஏலியன் நின்றுகிட்டு இருக்கு. அப்படியே அந்த அண்ணங்காரனுடைய முதுகுல குத்தி கிழிச்சிடுது. சோ இப்ப அடுத்தது ஹீரோயினை கொல்லலாம்னு சொல்லி போகும்போது பார்த்தா அந்த அண்ணங்காரன் கையில வச்சிருந்த கத்திய வச்சு அந்த ஏலியனுடைய காலில குத்திட்டு நீ முதல்ல ஓடி போயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் அங்க இருந்து ஓடிடுறா. அதே சமயத்துல அந்த ஏலியன் ஒரு பெரிய ஈட்டி மாதிரி இருக்குது, அதை வச்சு குத்தி ஹீரோயினுடைய அண்ணனை காலி பண்ணி விட்டுருது. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் தப்பிச்சு போயிட்டு அவங்களுடைய கிராமத்துல இந்த மாதிரி விஷயத்த சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழறாங்க, ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அந்த ஏலியனை தேடி போயிட்டு இருக்கா, அதை எப்படியாவது கொன்னி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. சோ ஒரு ஆத்துக்கு பக்கத்துல இருக்கும்போது பார்த்தா ஹீரோயினை கடத்திட்டு போச்சு இல்லையா இன்னொரு பழங்குடி மக்கள், அதுல இருக்கிற ஒருத்தன் அங்க கேம்ப் ஃபயர் போட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். சோ அவனை பார்த்த உடனே ஹீரோயின் போயிட்டு வேகமா அவனை அடிக்க, அவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல அவன் ஒரு கன் வச்சிருந்திருப்பான் போல, அந்த கண்ணை வச்சு ஈம் பண்ணி நின்றுட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு அந்த ஏலியன் வந்துருது. ஏலியனை பார்த்த உடனே ஹீரோயின் அவ ஒரு மூலிகை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடா, இதனால அவளுடைய பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிடும், அந்த ஏலியனால ஹீரோயினை பார்க்க முடியாது. சோ அந்த ஏலியன் அந்த கன் வச்சிருக்கிற அவனை வேட்டையாடலாம்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போது இந்த டைம்ல ஹீரோயினுகிட்டயும் ஒரு கன் இருக்கும். அந்த கண்ணை வச்சு ஏலியனுடைய பின் மண்டையில சுட முன்னாடி இருக்கிற அந்த ஹெல்மெட் கீழே விழுந்துருது. அந்த ஏலியன் சுதாரிக்கிறதுக்குள்ளார அந்த ஹெல்மெட்டை தூக்கிட்டு வந்து ஹீரோயின் ஒழிச்சு வச்சிடறா. இந்த டைம்ல ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. ஹீரோயினும் வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருக்கா அந்த ஏலியன் கூட. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஏலியன் மரத்துக்கு மரம் தாவி ஹீரோயினை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி பாக்கும்போது ஒரு மரத்துல அது கையில இருக்கிற கத்தி குத்தி கை மாட்டிக்குது. இந்த டைம்ல ஒரு பெரிய ஈட்டியை வச்சு ஹீரோயின் அந்த ஏலியனுடைய கைய துண்டா விட்டுறா. இப்ப பயங்கரமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த நாய் கூட இந்த ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவளுடைய சின்ன கோடரி இருக்கும் இல்லையா ரோப்போட, அந்த ரோப்போட இருக்கிற கோடரி எடுத்து வந்து கொடுக்குது. அதை வச்சு அந்த ஏலியனை கட்டி அப்படியே ஒரு ஜம்ப் அடிக்க கரெக்டா ஒரு பொதுகுழி இருக்கும் இல்லையா, ஹீரோயின் கூட மாட்டினாலே அந்த பொதுகுழியில அந்த ஏலியன் விழுந்துருது. இப்ப ஏலியன் அந்த பொதுகுழியில கொஞ்சம் கொஞ்சமா பொதிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஹீரோயினை கொல்லணும்னு சொல்லிட்டு அது வழக்கமா யூஸ் பண்ற அந்த அம்பை எய்ம் பண்ணுது. அது தலையில தான் ஹெல்மெட் இல்லையா, அது தெரியாம எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த ஹெல்மெட் வேற ஒரு இடத்துல இருக்கு. அந்த ஹெல்மெட் நேரா போக்கஸ் பண்றது என்னன்னா அந்த லேசர் லைட் எங்க இருக்கும் அங்கதான் அந்த அம்பு போகும். இந்த ஏலியனுடைய தலையில தான் அந்த லேசர் லைட் எரியுது. கரெக்டா டார்கெட் பண்ணி ஹீரோயினை பார்த்து அந்த அம்பை வெளியே விட நேரா ஹீரோயினை நோக்கி தான் அந்த அம்பு போகுது. கொஞ்ச தூரத்துல அப்படியே திரும்பி அப்படியே அந்த ஏலியனுடைய தலையில வந்து குத்துது. அந்த இடத்துல அந்த ஏலியன் செத்து போகுது. இப்ப அப்படியே ஊர் மக்கள் எல்லாம் காலையில எழுந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் அந்த ஏலியனுடைய தலை எடுத்துட்டு வரா. வேற லெவல்ல கெத்தா வந்துட்டு இருக்கா ஹீரோயின். இதை பாக்குற ஊர் மக்கள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுடைய அண்ணனுக்கு ஒரு பதவி இருந்துச்சு இல்லையா, வேட்டக்காரனுடைய தலைவன்ற பதவி, அந்த பதவி நம்ம ஹீரோயினுக்கு வருது. சோ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ வித்தியாசமான ஒரு ஏலியன் படம், அதுவும் பழங்குடி மக்கள் கிட்ட போச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். சோ எனக்கு பர்சனலா இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.